மொத்தமாக 290 இருக்குது சேலரி வந்து வெறும் 80. சாப்பாடு ரூம் எல்லாம் ஊருக்கு போக வேண்டிய பிரச்சனை இருந்துச்சு. போயிட்டு வந்துட்டு இருந்தேன் யாருக்கும் தெரியாமல். வண்டி கழுவுறது, இந்த தோட்டத்தை பார்த்துக்கிறது. மக்களே மக்களே, ஃபைனலி சேலரி வந்துருச்சு. 4 நாள் கழிச்சு சேலரி வந்துருச்சு. மேடம் பார்த்தீங்கன்னா சேலரி கொடுத்துட்டாங்க. மொதல் எவ்வளோ இருக்குன்னு எண்ணிக்கலாம். 2, 4, 6, 8, 10. 2, 4, 6, 8, 10. 2, 4, 6, 8, 9. இது வந்து சில்லற, இதை விட்டுடலாம். மொத்தமாக 290 இருக்குது. 290 என் சேலரியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த 290 என்னன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா என்னோடய சேலரி அதிகமாக உங்களுக்கு தெரியலாம். ஆனால் நான் வந்த புதுசில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா என்னோடய சேலரி வந்து வெறும் 80 தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு விசா எடுக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவனோட சேலரி வந்து 100 சாப்பாடு ரூம் எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க, கையில் 100 சம்பளம் வந்துடுவோம் கையில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க விசா கொடுக்கும்போதே. அப்புறமேட்டு விசா எல்லாம் ரெடி பண்ணி டிக்கெட் எல்லாம் போட்டு நான் ஊருக்கு வந்துட்டேன். இங்கே கொய்த்துக்கு வந்துட்டேன்னா, கொய்த்துக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு மொதல் மாதம் சேலரி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வெறும் 80 என் கையில் கொடுத்தாங்க. விசா எடுக்கும்போது எவ்வளோ சொன்னாங்க? 100, ஆனால் கையில் கொடுத்தது வெறும் 80 கொடுத்தாங்க. நான் கொடுத்தம்போது என்ன கேட்டேன், 100 சேலரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, 80 தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அப்போ சொன்னாங்க இல்லை இன்னும் வண்டி ஓட்ட ஆரம்பிக்கல, வண்டி ஓட்ட ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டுக்கு 100 சேலரி வாங்கிக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேடம் சொன்னாங்க. ஏன்னா மொதல் வந்து இறங்கினதுக்கப்புறம் 3 மாதம் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டவே இல்லை. ஏன்னா லைசன்ஸ் எடுக்கல, 3 அப்புறம் தான் லைசன்ஸ் இது வந்த மொதல் மாதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சிவில் ஐடி எடுத்தாச்சு மொதல் மாதமே. அப்புறமேட்டு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 2 ஆச்சு. 2 கழிச்சு தான் லைசன்ஸ் எடுத்தேன். மொத்தமாக 3 ஆகிடுச்சு. 3 பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்காமலாம் இல்லை, கரெக்டாக 80 சேலரி கொடுத்துட்டாங்க 3. அப்போ வேலை என்ன சொன்னாக்கா வண்டி கழுவுறது, இந்த தோட்டத்தை பார்த்துக்கிறது, அப்படி தான் வேலை இருந்துச்சு. வண்டி ஓட்டுற எந்த வேலையும் இல்லை. வண்டி இப்போ பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கார், எங்கள் அண்ணன் இருக்கார். அப்புறமேட்டுக்கு அவர் கூட வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு சும்மா லோக்கலில் இங்கே பக்கத்தில் ஜமியாக போகிறது அந்த மாதிரி வண்டி பழகிறதுக்காக போயிட்டு வந்துட்டு இருந்தேன். யாருக்கும் தெரியாமல், தெரிஞ்சிச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிரும். யாருக்கும் தெரியாமல் லைசன்ஸ் இல்லாத நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த 3 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சா, 80 கொடுத்துட்டு இருந்தாங்களா, அதுக்கப்புறமேட்டுக்கு 3 அப்புறம் லைசன்ஸ் வந்ததுக்கப்புறம் வண்டி ஓட்ட ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து வண்டி ஓட்ட ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டுக்கு அந்த மாதமே 100 கொடுப்பாங்கன்னு நான் நினச்சேன். அப்புறமேட்டுக்கு மேடம் என்ன பண்ணாங்க, 100 கொடுக்கல, 90 தான் கொடுத்தாங்க. அப்போ வந்து மேடம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து நாமளும் எதுவும் கேட்க முடியாது, ஏன்னா அவங்களும் வயசானவங்க பாவம். அதனால் நான் எதுவும் கேட்கல, 90 கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வருஷம் என்னானே கேட்கல, 1 ஆனதுக்கப்புறம் கரெக்டாக அவங்களே 100 கொடுத்துட்டாங்க. இப்படி ஆகிடுச்சா. அப்புறமேட்டுக்கு 1 அப்புறமேட்டுக்கு நான் ஊருக்கு போக வேண்டிய பிரச்சனை இருந்துச்சு, ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு ஊருக்கு போயிட்டு வந்தேன். ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த டைம்லாம் வந்து 100 தான் என்னால் சேலரி இருக்க முடியாது, 110 கொடுங்க அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கும்போது சொல்லியிருந்தேன். அப்புறமேட்டுக்கு 10 ஊர்லேருந்து வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு 10 சேர்த்து தந்தாங்க மேடம். அப்புறமேட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அப்போயே ஒரு 6 அப்புறம் என்ன பண்ணாங்க, அப்புறமேட்டுக்கு திரும்பி ஒரு 10 சேர்த்து தந்தாங்க. அப்புறம் 2 ஊருக்கு போயிட்டு வந்தேன். 2 போயிட்டு ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களே எதுவுமே நான் கேட்கல, அவங்களும் எதுவும் சொல்ல, நானும் எதுவும் கேட்கல. ஊருக்கு போயிட்டு வந்தோடனே என்ன பண்ணாங்க, 10 சேர்த்து தந்துட்டாங்க. மொத்தமாக 130 இப்போ நான் வந்து சேலரி வாங்கினேன். நான் வந்த புதுசில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 80 வந்துச்சு இல்லையா, 80 அப்போது எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வெறும் 212 215 அப்படி தான் இருந்துச்சு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 265 இருக்குது. அப்போ நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. 80 இப்போ வந்து 130 வந்து என்னோடய சேலரி ஆக மொத்தத்தில். இப்போ மேடம் எதுக்காக எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்கள். இந்த பணத்தை எடுத்து வச்சோம் இல்லையா, இதில் வந்து 130 என்னோடய சேலரி தனியாக எடுத்து வச்சிடலாம் பாருங்கள். 10, 2, 4, 6, 8, 10, 12 130 என்னோடய சேலரி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறமேட்டுக்கு ஒரு 60 இது எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கே தெரியும், ரூமு தனியாக இருக்குது, தனியாக தான் ரூமு எடுத்து தங்க வச்சுருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா 60 அந்த ரூமுக்காக 60 வாடகை. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த 100 எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த 100 ஃபஸ்ட்டு ஒரு 50 வந்து பெட்ரோலுக்கு, 1 50 பெட்ரோல் ஆகுமானா இல்லை அதுக்கும் அதிகமாகவும். 50 கொடுத்தோடனே இந்த கார்டில் நான் போட்டு வச்சுக்குவேன், ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்குவேன். இது வந்து 50 கார்டு. 50 நான் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா எங்கே போனாலும் பெட்ரோல் வச்சுக்கலாம். ஆல்ஃபா போனாலும் சரி, அவுலா போனாலும் சரி, எங்கே வேணாலும் நான் போயிட்டு. கொய்த்தில் இது 2 இருக்குது, ஆல்ஃபா அவுலா.
இது ரெண்டுத்துலேயும் எங்கே போனாலும் நம்ம பெட்ரோல் அடிச்சுக்கலாம். அதுக்கான 50,000, அடுத்த 50,000 எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா ரேஷனுக்கு போயிருந்தேன் இல்லையா, ரேஷனுக்கு போன மாதம் கூட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ ரேஷன் போனேன். அந்த மாதிரி ரேஷனுக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா 50,000 மாதமான ரேஷனுக்கு போகிறது 50,000, பெட்ரோலுக்கு 50,000. பெட்ரோலுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 60-70 ஆயிரம் மாதத்துக்கு, பட் 50,000 மட்டும் அந்த கார்டில் போட்டு வச்சுக்கிறது கொடுத்துருவாங்க. ஒரு மாதத்துக்கு நான் அதை யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறமேட்டுக்கு மேடம்கிட்ட கேட்டாங்கன்னா கார்டு கொடுப்பாங்க, கார்டு வச்சு யூஸ் பண்ணிக்குவேன். 50,000 ஆக மொத்தம் எவ்வளோ ஆச்சு, இது ஒரு 100, அந்த 100 ரேஷனுக்கு 50, அதே போல் பெட்ரோலுக்கு 50, அப்புறமேட்டுக்கு ஒரு 60 ரூமுக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு என்னோடய சேலரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 130. இந்த சில்லற காசு எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சில்லற காசு வந்து இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வந்து போயிட்டு கேஸ் எடுத்துகிட்டு வந்தேன், அதுக்கான காசு. அப்புறமேட்டுக்கு இந்த சீஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க, சீஸ் வாங்கினது காசு, அது நான் தான் போய் காசு கொடுத்து வாங்கினேன். அந்த நேரத்தில் மேடம் தூங்கிட்டு இருந்தாங்க, அவங்ககிட்ட போயிட்டு காசுக்கு கொடுங்க காசு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்க முடியாது, அதனால் என் கையில் இருந்த காசு போட்டு நான் அது வாங்கிட்டு வந்துட்டேன், அதுக்கான காசு கொடுத்துட்டாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, யார் கொய்த்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.